फ्रेंड्स जेसी वीट समेल इनकी नम्म अवल पायसम एप्पडी सेयलाम पाकपोरो एप्पडी सेयलाम पाकलाम वांग ओरु पात्रत्तुल तण्णी चूडाक्किडुंग तण्णी वंदु कोदिच्च पिरगु नम्म जव्वरी पोडलाम நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இனி இதுக்கு கூட நான் ஒரு 15 கிராம் ஜவ்வரி வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நமக்கு கொதிச்சுட்டு இனி நம்ம ஜவ்வரியை வாஷ் பண்ணி வச்சிட்டு இதில் ஆட் பண்ணிடுங்க ஒரு கடாயை சூடு பண்ணதும் அதில் ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுடுங்க இனி இந்த நெய்யில கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிப்போம் முந்திரி பருப்பு நமக்கு ஓரளவு வதங்கிட்டு இனி இதுக்கு கூட உலர் திராட்சையை ஆட் பண்ணிடுங்க இனி நமக்கு இந்த முந்திரி பருப்பும் उला त्राचेयो नमक रेडी आयिते इनी इदो ओरु बाउलुकु मातिकला ओरु कप अवल एड़तेड़ंगा ना इदो सेयक्कु वोईट अवल एड़तेड़ें नींगे सम्बा अवल एरुंदना सम्बा अवल एड़तेड़ंगा इंदे नेके कुड़े ये नम्म वंदु नमत्ते एरुंदा अवल एदुको कुड़ा आड़ पनिकला நீங்க வெள்ளை அவளை எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த சம்பா அவல் உண்டில் அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை லைட்டாக வதக்கிடுங்க அடுப்பு வந்து நமக்கு சிம்மிலே இருக்கட்டு இங்கே பாருங்க வறுபட்டுட்டு இனி இதை இறக்கிக்கலாம் நமக்கு ஜவ்வரியெல்லாம் வெந்துட்டு இனி இதுக்க கூட நான் அரை லிட்டர் பால் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம் பால் வந்து நமக்கு கொதிச்சிட்டு இனி இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க அவல ஆட் பண்ணலாம் இனி இதில் கொஞ்சம் மட்டும் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட இருக்கிற மீதி பாலை இதுக்கு கூட ஆட் பண்ணிவிடுங்க இந்த அவல் வந்து நல்லா வேகட்டும் இது வந்து நல்லா வேகட்டும் நீங்கள் அடி பிடிக்காமல் இருக்கக்கு நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுட்டு இருங்க நான் இதில் வெல்லம் எடுத்திருக்கேன் நம்ம வெல்லத்துக்கு பதிலாக சுகரம் ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் வந்து நான் வந்து ரெண்டு உருண்டை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு தகுந்தவாறு எடுத்துடுங்க இனி இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கட்டிகள் எல்லாம் கரையிறது வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டால் போதும் இந்த சர்க்கரை கரைஞ்சா மட்டும் போதும் இந்த அவல் வந்து வெந்துட்டு சர்க்கரையை வந்து வடிகட்டி ஆட் பண்ணிப்போம் இங்கே பாருங்க நமக்கு பாயசம் ரெடி ஆகிட்டு இனி நம்ம இதுக்கு மேலே முந்திரி பருப்பு உலர் திராட்சை வறுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிப்போம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ